வெற்றிமாறன் தனுஷ் இவங்க காம்போல உருவாகிற படம் அப்படின்னா நம்மளே நினைச்சுக்கலாம். இது கண்டிப்பா ஒரு வெற்றி கூட்டணி தான், கண்டிப்பா அந்த படம் ஹிட் தான் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில வெளியான படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். ஸோ இப்போ வந்து வட சென்னை படத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. பில்லி மில்ல வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. பட் இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு இடையில வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற கமிட்மெண்ட்ஸ்ல பிஸியா இருக்கனால இப்போ ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் சமீபத்தில் வெளியாச்சு. பட் இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்க்கு இந்த படத்தில் வெறும் ஜெயில் சீக்வன்ஸ் மட்டுமே தான் வருதான். தனுஷ் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு காட்சிகள் மட்டுமே தான் படமாக்கப்பட்டிருக்கதா செய்திகள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே பில்லி மின்ல இதுக்கான செட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில் இப்போ வெறும் 45 மினிட்ஸ்க்கு, அதுவும் படம் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்க்கு வெறும் ஜெயில் சீக்வன்ஸ் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஆடான போர்ஷன்ஸாக இருக்கும், அதை வெற்றிமாறன் எப்படி மேக் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு த்ரில்லிங் வந்து இப்போவே நமக்கு கொடுத்துருக்காரு வெற்றிமாறன். ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா வெற்றிமாறன் தனுஷோட ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷூட்டிங் கொஞ்சம் டே ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃப்டர் தனுஷ் அவரோட கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த படத்தில் சமந்தா, டேனியல் பாலாஜி, சமுத்திரகனி, கிஷோர் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.